நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு இரத்த சோகை, அதாவது அனீமியா ஏற்படுவது ஏன், அறிகுறிகள் மற்றும் தீர்வுகள். இந்தியாவில் கருவுற்றிருக்கும் பெண்களில் 34.6% பேருக்கு இரத்த சோகை இருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 48.5% குழந்தைகளுக்கு இரத்த சோகை. பொதுவாகவே 32.7% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்கிறது DLHS4 சர்வே. ஆனாலும் இது குறித்த விழிப்புணர்வு பரவலாக இல்லை. குழந்தை பிறக்கும்போது இதன் காரணமாக இறக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகம். இரத்த சோகை அதை தவிர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். ஹீமோகுளோபின், இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும் இரத்தம் சிவப்பாக இருக்க காரணமான நிறமிதான் ஹீமோகுளோபின். இது இரும்பு மற்றும் குளோபுலின் எனும் புரதம் ஆகியவை இணைந்து உருவாக்கப்படுவது. ஹீமோகுளோபின் நுரையீரலிலிருந்து உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜனையும், உடலின் திசுக்களிலிருந்து நுரையீரல்களுக்கு கரியமில வாயுவையும் கடத்தி கொண்டு போகும் ஊர்தி. இரத்த சோகை, இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்போது இரத்த செல்களால் ஆக்சிஜனை தேவையான அளவு செல்களுக்கு எடுத்து செல்ல முடியாது. இதைத்தான் இரத்த சோகை என்கிறோம். இரத்த சோகை உடலில் இருக்கும் ஹீமோகுளோபின் அளவை கொண்டுதான் கண்டறியப்படுகிறது. சராசரி அளவுகள் ஆண்களில் 13.5-17.5 கிராம் டெசிலிட்டர் ஆகவும், பெண்களில் 12-16 கிராம் டெசிலிட்டர் ஆகவும் கணக்கிடப்படுகிறது. ஆண்களுக்கு 13.5 கிராம் டெசிலிட்டருக்கு கீழேயும், பெண்களுக்கு 12 கிராம் டெசிலிட்டருக்கு கீழேயும் இருந்தால் அதை இரத்த சோகை என்று சொல்லலாம். ஹீமோகுளோபின் அளவுகளை கொண்டு இந்திய மருத்துவ கழகம் இரத்த சோகையை இவ்வாறு பிரித்து வைத்திருக்கிறது. இலகுவானது 10-11 கிராம் ஆகவும், மிதமானது 7-10 கிராம் டெசிலிட்டர் ஆகவும், தீவிரமானது 4-7 கிராம் டெசிலிட்டர் ஆகவும், மிக தீவிரமானது 4க்கும் கீழ் உள்ள கிராம் டெசிலிட்டர் ஆகவும் கணக்கெடுக்கப்படுகிறது. இரத்த சோகையின் அறிகுறிகள்: கண்கள் மஞ்சளாதல், தோல் வெளிருதல் மஞ்சளாதல் குளிர்வடைதல், சுவாசம் குறுகிய சுவாசம், தசை பலவீனமடைதல், குடல் மலத்தின் நிறம் மாறுதல், மூளை சோர்வு மயக்க உணர்வு மயக்கம், குருதி கலன்கள் தாழ் குருதிய முக்கம், இதயம் சீரற்ற துடிப்பு வேகமான துடிப்பு, நெஞ்சுவலி இதய வலி மாரடைப்பு, மண்ணீரல் வீக்கம். இரத்த சோகைக்கான காரணங்கள்: இரும்புச்சத்துள்ள உணவுகளை குறைவாக உட்கொள்வது, வைட்டமின் B12 ஃபோலிக் அமிலம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு, அடிபடுதல் போன்றவற்றால் இரத்தம் அதிகமாக வீணாவது, மாதவிடாயின் போது ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, கர்ப்ப காலத்திலும் பெண்களுக்கு இரத்தத்தின் தேவை அதிகரிப்பது, குழந்தை பிறக்கும்போது இரத்தம் அதிகமாக வீணாவது, வயிற்றில் புழுக்கள் இருப்பது. இரத்த சோகை போக்க என்ன செய்யலாம்? இரத்த சோகை மிகவும் குறைவாக இருக்கும்போது வீட்டிலேயே சத்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் அதை சரி செய்ய முடியும். அதற்கும் குறைவாக இருப்பவர்களுக்கு மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது ஊசியின் மூலமாகவோ இரும்புச்சத்து உடலுக்குள் செலுத்தப்படும். இரத்த சோகை மிகவும் தீவிரமாகவும் ஹீமோகுளோபின் மிகவும் குறைவாகவும் இருப்பவர்களுக்கு இரத்தத்தை ஏற்ற வேண்டியிருக்கும். இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை உட்கொண்டால் உடலில் இரும்புச்சத்தின் அளவு அதிகரிக்கும். அப்போது இரும்புச்சத்தை ஹீமோகுளோபினாக மாற்றுவதற்கு உடல் முயலும். இது சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும். இரும்புச்சத்து அதிகரிக்கும் உணவுகள்: வெல்லம், உலர்பழங்கள், பேரீச்சை போன்றவை, கீரைகள் குறிப்பாக முருங்கைக்கீரை, மாமிசம் மற்றும் மீன், கேழ்வரகு, கம்பு, பட்டாணி, முந்திரி போன்ற விதைகள், மாதுளை, சப்போட்டா, பாகற்காய், சுண்டக்காய். குறிப்பு: இரும்பு மற்றும் கால்சியம் இரண்டும் செரிமானமாகும்போது எதிரெதிராக செயல்படக்கூடியவை. கால்சியம் அதிகமாக இருக்கும்போது இரும்பை குடல் உட்கிரகிக்காது. ஆக இரும்புச்சத்துள்ள உணவை அதிகமாக உட்கொள்ளும்போது கால்சியம் அதிகமுள்ள பால் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். வைட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகள்: இரும்பு மற்றும் குளோபுலின் ஆகியவற்றிலிருந்து ஹீமோகுளோபின் உருவாகும் வினைகள் நடைபெற வைட்டமின் B மற்றும் ஃபோலிக் ஆசிட் ஆகியவை தேவை. இரும்புச்சத்து தேவையான அளவுக்கு இருந்தாலும் இவை குறைவாக இருந்தால் இரத்த சோகை ஏற்படும். இந்த சத்துள்ள பெரும்பாலும் அசைவ உணவுகளில் மட்டுமே இருக்கும். இதனால் சைவம் மட்டுமே சாப்பிடுபவர்களுக்கு இவற்றின் குறைபாடு ஏற்படலாம். இருந்தாலும் இவை பாலில் அதிகம் இருக்கின்றன. பச்சை காய்கறிகள், பட்டாணி, கீரைகள் ஆகியவற்றில் மிக மிக சிறிய அளவில் இருக்கின்றன. வைட்டமின் C இரும்புச்சத்து குடலில் செரிமானம் அடைந்து உட்கிரகிப்பதை அதிகப்படுத்தும். வைட்டமின் C அதிகமுள்ள சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, சாத்துக்கொடி அதிகம் உட்கொண்டால் இரும்புச்சத்து அளவும் உடலில் அதிகரிக்கும். வைட்டமின் A இரும்புச்சத்தை உட்கிரகிக்க சிறிதளவும் இரும்புச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் பெருமளவும் ஈடுபடும்.
எனவே வைட்டமின் ஏ அதிகமுள்ள கேரட், பப்பாளி, மணத்தக்காளி, மீன் போன்ற உணவுகளும் இரத்த சோகையை குறைப்பதில் முக்கிய பங்காற்றும். ஒருவேளை இரும்பு சத்து உடலில் அதிகமானால் என்ன செய்வது என்றே பார்ப்போம். இரும்பு சத்து உடலில் அதிகமாக இருப்பதும் பிரச்சனைதான். அதிகமாக இருக்கும் இரும்பு கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் படிந்து அவற்றை செயலிழக்க செய்யும். இன்று உடலுக்குள் சென்ற இரும்பு இரத்த செல்களுக்குள் செல்வதற்கு 2 வாரங்கள் வரை ஆகலாம். இரும்பின் அளவை பூர்த்தி செய்ய மாதங்கள் ஆகலாம். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக இரும்பு சத்தை உடலுக்கு கொடுப்பதே நல்லது. இரும்பு உடலில் அதிகம் இருந்தால் தலைவலி, வாந்தி, தசைப்பிடிப்பு போன்றவை அறிகுறிகளாக தோன்றும். இரும்பு உணவு பாதையில் அதிகமாக இருந்தால் அது வயிற்றில் சுரக்கும் அமிலத்துடன் வினைபுரியும். இதனால் கருப்பு நிற கெட்டியான மலம் உருவாகி மலச்சிக்கல் ஏற்படும். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்க ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஹீமோக்ளோபின் தேவை. ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு அதன் உட்பொருளான இரும்பு சத்தும் உருவாவதற்கு வைட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஆக்சிஜன் இல்லாவிட்டால் மூளையின் செல்கள் 5 நிமிடங்களிலும் இதய செல்கள் 30 நிமிடங்களிலும் இறக்க ஆரம்பிக்கும். உயிர் வாழ ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ அதே போல அதை தேவையான இடங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க ஹீமோக்ளோபின் தேவை. எனவே இரத்த சோகை அனீமியா பிரச்சனையில் அலட்சியம் வேண்டாமே.